ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு சாஜிஷா கிச்சன். இன்னைக்கு சேனலில் நம்ம வீட்டில் இருக்க ஒரே ஒரு பொருளை வச்சு பல விஷயத்துக்கு எப்படிலாம் ரீயூஸ் பண்ணி நம்மளோட பணத்தை மிச்சப்படுத்திக்கலான்னு தான் பார்க்க போகிறோம். நம்ம எல்லார் வீட்லேயும் இந்த மாதிரி ரைஸ் குக்கரோட ஸ்டீமர் இருக்கும். பட் மோஸ்ட் ஆஃப் த டைம் இந்த ஸ்டீமரை நம்ம யூஸே பண்ண மாட்டோம், சும்மா அப்படியே தான் வச்சுருப்போம். இந்த ஸ்டீமரை வச்சு நம்ம வீட்டுக்கு தேவையான பல விதமான ஆர்கனைசரை எப்படி ரீயூஸ் பண்ணிக்கலான்னு வாங்க பார்க்கலாம். வாங்க ஃபஸ்ட்டு டிப்ஸ் என்னென்னு பார்க்கலாம். இந்த ஸ்டீமரை இப்போ நம்ம கரண்டிலாம் மாட்டி வைக்கிற ஸ்டாண்டாக யூஸ் பண்ண போகிறோம். ஒரு மெட்டல் வலையில் கட் பண்ணி இந்த மாதிரி எஸ் ஹூக் ரெடி பண்ணிக்கோங்க. இந்த எஸ் ஹூக்கை அந்த ஸ்டீமரில் இருக்க ஹோல்ஸில் மாட்டி விட்டுருங்க. உங்களுக்கு எத்தனை கரண்டி மாட்டணுமோ அத்தனை எஸ் ஹூக் வந்து ரெடி பண்ணிக்கோங்க. ஸ்டீமரில் ஓட்டை போட வேணான்னு சொல்லிட்டு நான் ஒரு பைண்டர் கிளிப்பை மாட்டி விட்டுட்டு அதுக்கப்புறமா அதை நான் ஹூக்கில் மாட்டி விட்டுருக்கேன். அப்புறம் ஒவ்வொரு எஸ் ஹூக்லேயும் ஒவ்வொரு கரண்டி மாட்டி விட்டுட்டேன். இந்த ஸ்டீமர் நல்லாவே ஸ்ட்ராங்காகவே இருக்கும். நீங்கள் எத்தனை கரண்டி வேணாலும் மாட்டி விட்டுக்கலாம். பார்க்குறதுக்கும் ரொம்பவே நீட் அண்ட் ஆர்கனைஸ்டாக இருக்குது பாருங்கள். இப்போது செகண்ட் டிப்ஸ் பார்க்கலாம். இந்த ஸ்டீமரை இப்போ நம்ம ஒரு கிளாத் ஹேங்கராக தான் யூஸ் பண்ண போகிறோம். உங்களுக்கு எத்தனை கிளிப்ஸ் தேவையோ அத்தனை கிளிப்ஸை ஒரு கயிறு வச்சு இந்த ஸ்டீமரில் இந்த மாதிரி கட்டி விட்டுருங்க. கிளிப்போட டாப்பில் இருக்க ஹோலில் ஒரு எண்டு கயிறையும் இன்னொரு எண்டு கயிறை இந்த மாதிரி ஸ்டீமரில் இருக்க ஹோல்லையும் விட்டு முடிச்சு போட்டுட்டிங்கன்னா போதும், கிளிப்பு வந்து நல்லாவே ஃபிக்ஸ் ஆகிடும். இதே மாதிரி உங்களுக்கு தேவையான கிளிப்ஸை இந்த ஸ்டீமரோட கயிறு வச்சு கட்டி விட்டுருங்க. ஸ்டீமரில் ஓட்டை போட வேண்டான்னு நான் ரெண்டு பைண்டர் கிளிப்ஸ் எடுத்துக்கிட்டேன். இப்போ இந்த ரெண்டு கிளிப்ஸையும் இந்த மாதிரி ரெண்டு சைடு அட்டாச் பண்ணிடுங்க. இப்போ உங்களுக்கு தேவையான லென்த்தில் ரெண்டு கயிறு எடுத்துக்கோங்க. அந்த ரெண்டு கயிறையும் இந்த பைண்டர் கிளிப்பில் தான் கட்டி விட போகிறோம். பைண்டர் கிளிப்போட ரெண்டு சைட்லேயும் இந்த மாதிரி டைட்டாக கயிறு வச்சு கட்டி விட்டுருங்க. இப்போ பாருங்கள், ஒரு ஹேங்கிங் மாதிரி ரெடி ஆயிருச்சு. நம்ம கடையில் ரெடிமேட் ட்ரெஸ்ஸஸ் வாங்கும்போது பார்த்தோன்னா இந்த மாதிரி ஒரு ஹேங்கர் கிடைக்கும். இந்த ஹேங்கரில் தான் இப்போது இந்த கயிறோட ரெண்டு எண்டையும் அட்டாச் பண்ணி முடிச்சு போட்டு விட போகிறோம். ஹேங் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கணுங்கிறதுக்காக நான் இந்த மாதிரி ஹேங்கர் யூஸ் பண்ணியிருக்கேன். உங்ககிட்ட ஹேங்கர் இல்லைன்னா நீங்கள் நாலு கயிறாக கட் பண்ணி அதை ஸ்டீமரோடு அட்டாச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அந்த நாலு கயிறையும் ஒன்றா முடிச்சு போட்டு நீங்கள் வேறு எதுலையாவது கூட ஹேங் பண்ணிக்கலாம். பாருங்கள், ரொம்பவே சூப்பரான கிளாத் ஹேங்கர் ரெடி ஆயிருச்சு. இந்த ஹேங்கரில் நீங்கள் சின்ன சின்ன துணிலாம் காய போடுறதுக்காக யூஸ் பண்ணிக்கலாம். 300 ரூபாய் கிளாத் ஹேங்கரை நம்ம செலவே இல்லாமல் ஸ்டீமரை யூஸ் பண்ணி அழகாக வீட்லேயே செஞ்சிட்டோம். இப்போ அடுத்த டிப்ஸ் பார்க்கலாம். இந்த ஸ்டீமரை இப்போ நம்மளோட ஷால்ஸ் எல்லாம் ஆர்கனைஸ் பண்ணுறதுக்காக தான் யூஸ் பண்ண போகிறோம். இந்த மாதிரி உங்களுக்கு தேவையான பழைய பேங்கிள்ஸ் எடுத்துக்கோங்க. அந்த பேங்கிள்ஸை இந்த ஸ்டீமரோட ஒரு கயிறு வச்சு தான் கட்டி விட போகிறோம். எல்லா பேங்கிள்ஸையும் இதே மாதிரி ஸ்டீமரோட அட்டாச் பண்ணிவிடுங்க. நான் இன்றைக்கி 5 வளையல் தான் அட்டாச் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எத்தனை வளையல் தேவையோ அத்தனையை நீங்கள் அட்டாச் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கிளாத் ஹேங்கருக்கு ஹேங்கிங் ரெடி பண்ணின மாதிரி ரெண்டு பைண்டர் கிளிப்பில் கயிறு கட்டி ஹேங்கரில் கட்டி விட்டுருங்க. ஸ்டீமரோட டாப் போர்ஷனில் இருக்க ஸ்பேஸில் இந்த மாதிரி பெல்ட்டு, டை இல்லைன்னா உங்களோட இன்னர்ஸை கூட நீங்கள் அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம். இந்த ஹேங்கரை நீங்கள் உங்கள் வார்ட்ரோப்பில் ஹேங் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு பேங்கிள்ஸ்லேயும் ஒவ்வொரு ஷாலை இந்த மாதிரி நீங்கள் நீட்டாக ஆர்கனைஸ் பண்ணி வச்சிட்டிங்கன்னா எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். பார்க்குறதுக்கும் ரொம்பவும் நீட்டாக இருக்கும். இப்போது அடுத்த டிப்ஸ் பார்க்கலாம். இந்த ஸ்டீமரை நம்ம வெஜிடபிள்ஸ்லாம் ஸ்டோர் பண்ணி வைக்கிற ட்ரேயாக கூட யூஸ் பண்ணிக்கலாம். பர்டிகுலராக வெங்காயம், பூண்டு, உருளைக்கிழங்குலாம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஓப்பன் ட்ரேயில் தான் வச்சுருப்போம். அந்த மாதிரி வச்சுக்கிறதுக்கு கூட இந்த ட்ரேயை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். வெஜிடபிள்ஸ் மட்டும் இல்லை, இந்த மாதிரி ஃப்ரூட்ஸ் கூட வச்சு நம்ம டைனிங் டேபிளில் இல்லை ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். இப்போது 5th டிப்ஸ் பார்க்கலாம். ஸ்டீமர் யூஸ் பண்ணி நம்ம இப்போ ஒரு பென் ஸ்டாண்டு தான் பண்ண போகிறோம். அதுக்கு நான் வந்து 3 பெரிய பேப்பர் கப்ஸ் எடுத்திருக்கேன். உங்ககிட்ட ஒரு வேளை சின்ன பேப்பர் கப்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் 5 கப்ஸ் வரைக்கும் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த கப்ஸை ஸ்டீமரோட ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு 3 பேப்பர் கிளிப்ஸ் எடுத்துக்கோங்க. பேப்பர் கிளிப்போட ஒரு எண்டை கப்லையும் இன்னொரு எண்டை ஸ்டீமரில் இருக்க ஹோல்லையும் கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா போதும், அந்த பேப்பர் கிளிப் வந்து டைட்டாகவே ஸ்டீமரோட அட்டாச் ஆயிரும். இதே மாதிரி எல்லா கப்ஸையும் ஸ்டீமர் கூட அட்டாச் பண்ணிடுங்க.
பாருங்கள் ரொம்பவே சூப்பரான ஆர்கனைசர் ரெடி ஆயிருச்சு. இப்போ இந்த ஸ்டாண்டை செவுத்தில் மாற்றுறதுக்காக ஒரு பைண்டர் கிளிப்பை ஸ்டீமரோட சைடில் இப்படி போட்டு விட்டுருங்க. இப்போ இந்த ஸ்டாண்டை நீங்கள் ஒரு ஹூக்கில் மாட்டி விட்டுட்டு இதில் கலர் பென்சில், க்ரையான், ஸ்கெட்ச் பென்சில்னு தனித்தனியாக ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம். இதை நீங்கள் உங்கள் கிச்சனில் ஸ்பூன் ஸ்டாண்டாக கூட ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கலாம். எடுத்து யூஸ் பண்ணிவிட்டு திரும்பவும் வைக்கிறதுக்கு உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இப்போது அடுத்த டிப்ஸ் பார்க்கலாம். இந்த ஸ்டீமரை இப்போ நம்ம ட்ரெஸ்ஸிங் டேபிளில் வைக்கிறதுக்காக தான் ஆர்கனைஸ் பண்ண போகிறோம். 3 ரப்பர் பேண்ட் எடுத்துக்கோங்க, அதை ஸ்டீமரில் இந்த மாதிரி போட்டுவிட்டு டிஃப்ரெண்ட் செக்ஷன்ஸ் பிரிச்சுக்கோங்க. இப்போ இந்த ட்ரேயில் நீங்கள் உங்களோட ஆயில், பர்ஃப்யூம், லோஷன், க்ரீம்னு எல்லாத்தையும் ஒவ்வொரு செக்ஷனாக வச்சுக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் செக்ஷன்ஸ் பிரித்து வைக்கிறதுனால எந்த ஐட்டம்ஸும் கீழே விழுகாது, உங்களுக்கு எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதை நீங்கள் மெடிசின்ஸ் வைக்கிற ட்ரையாக கூட யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், நான் 2 செக்ஷன் பிரித்து ஒரு செக்ஷனில் டேப்லெட்ஸு, இன்னொரு செக்ஷனில் சிரப்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அடுத்த டிப்ஸ் பார்க்கலாம். இந்த ஸ்டீமரை இப்போ நம்ம மசாலா ஐட்டம்ஸ்லாம் ஸ்டோர் பண்ணி வைக்கிற ரொட்டேட்டிங் ட்ரேயாக தான் யூஸ் பண்ண போகிறோம். நார்மலாக நம்ம கிச்சன் ஷெல்ஃபில் பெரிய டப்பாலாம் பின்னாடியும் சின்ன டப்பாலாம் முன்னாடி அடுக்கி வச்சுருப்போம், எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கணுங்கிறதுக்காக. பட் இந்த மாதிரி நீங்கள் ரொட்டேட்டிங் ட்ரேயில் அடுக்கி வைக்கும்போது பெரிய டப்பா சின்ன டப்பான்னு தனித்தனியாக அடுக்கி வைக்க வேண்டாம். நீங்கள் ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணுற மசாலா ஐட்டம்ஸை இந்த ட்ரேயில் அடுக்கி வச்சுட்டு உங்களுக்கு தேவையான ஐட்டம்ஸை இந்த மாதிரி ட்ரேயை ரொட்டேட் பண்ணி ஈஸியாக எடுத்துக்கலாம். உங்களுக்கு எடுக்கிறதுக்கும் வைக்கிறதுக்கும் ரொம்பவே ஈஸியாக இருக்கும். அதுவும் இல்லாமல் மசாலா ஐட்டம்ஸை அரேஞ்ச் பண்ணுற டைமிங் உங்களுக்கு சேவ் ஆகும். இப்போ 8th டிப்ஸ் என்னன்னு பார்க்கலாம். இந்த ஸ்டீமரை இப்போ நம்ம வெஜிடபிள்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ் வாஷ் பண்ணுறதுக்கான ஸ்ட்ரெயினராக யூஸ் பண்ணிக்கலாம். வாஷ் பண்ணதுக்கப்புறமா உங்கள் வெஜிடபிள்ஸ் இல்லை ஃப்ரூட்ஸில் வந்து தண்ணி கொஞ்சம் கூட இருக்காது, நல்லாவே ஃபில்டர் ஆகிடும். இந்த ஸ்டெய்னரை நம்ம கீரைகள்லாம் வாஷ் பண்ணுறதுக்கு கூட யூஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கூட பேசினில் சிந்தாமல் ஈஸியாக வாஷ் பண்ணலாம். சாதாரண ரைஸ் குக்கரோட ஸ்டீமரை வச்சு நம்ம கிளாத் ஹேங்கர், பென் ஸ்டாண்ட், கரண்டி ஸ்டாண்ட், ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள் ட்ரே, ஸ்ட்ரெயினர்னு இப்படி பல பொருட்களாக ரீயூஸ் பண்ணிக்கிட்டோம். இந்த திங்ஸ் எல்லாம் நம்ம கடையில் வாங்கினோன்னா நமக்கு ஆயிரக்கணக்கில் செலவாகும். பட் நம்ம இன்னைக்கு கொஞ்சம் கூட செலவே பண்ணாமல் ஒரே ஒரு ஸ்டீமரை வச்சு இவ்வளோ ஆர்கனைசர் ரெடி பண்ணிட்டோம். நான் இன்னைக்கு சொன்ன ரீயூஸ் ஐடியாஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோ லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சஜிஷா கிச்சனுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற புது வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உடனே உங்களுக்கு வரும். தேங்க்யூ ஆல் ஸோ மச் ஃபார் வாட்சிங். அடுத்து ஒரு சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணலாம். அன்டில் தென், அஸ்ஸலாமு அலைக்கும்.